Hi. In this video, we will see some things. இப்போ உங்களை வந்து இது மாதிரியான ஒரு பில்டிங்கில் போயிட்டு இந்த பில்டிங்கோடைய ஒயர் என்னதுன்னு உங்களை மெஷர் பண்ண சொன்னால் நீங்கள் எப்படி மெஷர் பண்ணுவீங்க? ஒரு ஆள் பில்டிங் மேலே ஏறிக்குவீங்க, அந்த பில்டிங் மேலேருந்து ஒரு டேப்பை கீழே தொங்க விடுவீங்க. தொங்க விட்டு அது கீழே தரையை தொட்ட உடனே அந்த பில்டிங்கோடைய ஹைட் என்னது அப்படின்னு மெஷர் பண்ணுவீங்க. இது மாதிரி பில்டிங்கோடைய ஹைட்டை மெஷர் பண்ணிடலாம். ஒரு பெரிய மலை இருக்குது, அந்த மலையுடைய ஒயரத்தை மேலேருந்து டேப் விட்டு மெஷர் பண்ண முடியுமா? ரொம்ப ரொம்ப பெரிய மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்துடைய உயரத்தை உங்களால் மெஷர் பண்ண முடியுமா? அப்போ மெஷர் பண்ணணும்னா மேலே ஏறி டேப்பு விட்டு தான் மெஷர் பண்ணணும் அப்படின்றது கிடையாது. இப்போ நான் இந்த வீடியோவில் என்ன சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா, அந்த பில்டிங் கிட்டக்கே நம்ம போக போகிறது கிடையாது. பில்டிங் கிட்டக்க போகாமலே அதனுடைய ஹைட்டை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது அப்படின்றது இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். பார்க்குற வீடியோ வந்து மேக்ஸ் ஒரு டஃப்பான டாபிக் அப்படின்னு சொல்லலாம். அது என்னன்னா, பசங்க எல்லாமே ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணுவாங்க. ட்ரிகனோமெட்ரி, அதான் நான் ஒரு வார்த்தை எழுதிருக்கேன். ஒரு தடவை நான் கிளாஸ் நடக்கும்போது ஒரு பையன் சொல்லியிருக்கான், ஐ ஹேட் ட்ரிகனோமெட்ரி, பசங்களுக்கு ட்ரிகனோமெட்ரினாலே பிடிக்காது. ஆனால் உண்மையாக வந்து ட்ரிகனோமெட்ரியோடைய யூசஸ் வந்து பசங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பாக அதை படிக்கிறதுக்கான இன்ட்ரெஸ்ட் வந்து ரொம்ப அதிகமாகவே வரும். அதனுடைய யூசஸை பற்றி நம்ம சொல்லும்போது பசங்க கண்டிப்பாக வந்து மோட்டிவேட் ஆவாங்க. ஐ ஹேட் ட்ரிகனோமெட்ரி அப்படிங்கிறது ஐ லவ் ட்ரிகனோமெட்ரி அப்படிங்கிற மாதிரி மாறிடும் கண்டிப்பாக. ஸோ நான் எதுக்காக ட்ரிகனோமெட்ரி யூஸ் ஆகுதுன்னு எல்லா யூசஸ் பற்றியும் சொல்ல போகிறது கிடையாது. ஏதோ ஒரு சின்ன யூசஸ், 10th ஸ்டாண்டர்டில் இருக்கிற சின்ன யூசஸ் பற்றி நான் சொல்ல போகிறேன். இப்போ வந்து நான் ட்ரிகனோமெட்ரியோடைய ஒரு யூசஸை சொல்ல போகிறேன். ஒரு பெஞ்சு இருக்குது, ஒரு பெஞ்சு எவ்வளோ நீட் இருக்குது அப்படின்னு அளக்கலாம். ஒரு கிளாஸ் ரூமுடைய லென்த் அளக்கலாம், பிரெத் அளக்கலாம். ஒரு போர்டோடைய லென்த் என்னதுன்னு அளக்கலாம். ஒரு மெஷரிங் டேப்பை வச்சுக்கிட்டு அதனுடைய பிரெத் என்னன்னு நம்மளால மெஷர் பண்ண முடியும். ஓகே, இப்போ இதே மாதிரியே ஒரு பில்டிங் இருக்கு, ஒரு பெரிய பில்டிங் இருக்கு, அந்த பில்டிங்கோடைய ஹைட்டை மெஷர் பண்ண முடியுமா? அந்த பில்டிங்கோடைய ஹைட்டை வந்து மெஷர் பண்ண முடியுமா? மெஷர் பண்ணா என்ன செய்யணும்? இந்த பில்டிங் மேலே ஏறிட்டு அங்கேருந்து ஒரு டேப்பை விட்டு, டேப்பை கீழே விட்டு தான் நம்ம அதை மெஷர் பண்ண முடியும். நான் என்ன சொல்றேன்னா, அந்த பில்டிங் கிட்டக்க போகக்கூடாது. பில்டிங்கை வந்து மேலே ஏறி அதை மெஷர் பண்ணக்கூடாது. மெஷர் பண்ணாமலே இந்த பில்டிங் இவ்வளோ ஹைட்டு தான் இருக்குது அப்படிங்கிறத நாம் ஆன்சர் பண்ணணும். இப்போ இது எந்த பர்பஸ்க்காக யூஸ் ஆகும்? இப்போ ஒருவேளை ஒரு பெரிய மவுண்டைன் இருக்குது, ஒரு பெரிய மலை ஒன்று இருக்குது, அந்த மலையுடைய உயரத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். அந்த டைமில் நம்ம அதை யூஸ் பண்ணலாம். ஒரு பெரிய மரம் ஒன்று இருக்குது, அந்த மரத்தினுடைய ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணலாம். இதே மாதிரியே எதனுடைய ஹைட்டையாச்சும் மெஷர் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய டவர் இருக்குது, அந்த டவருடைய ஹைட்டை மெஷர் பண்ணுறதுக்கு ட்ரிகனோமெட்ரியை யூஸ் பண்ணலாம். ஆனால் டேப்பை யூஸ் பண்ணக்கூடாது. மேலேருந்து போயிட்டு டேப்பை தொங்க விட்டு அதை அளக்கக்கூடாது. வேறு ஏதோ ஒரு மாடலை வச்சு நம்ம அதனுடைய ஹைட்டை வந்து நம்ம மெஷர் பண்ணணும். ஸோ இது இப்படியே போயிட்டே இருந்ததுனாக்கா, ஒரு ஃப்ளைட் ஒன்று பறந்து வந்துகிட்டே இருக்குது, அந்த ஃப்ளைட் வந்து எவ்வளோ வேகம் பறந்துட்டு வருது அப்படிங்கிறத கூட ட்ரிகனோமெட்ரியை யூஸ் பண்ணி நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். அதே மாதிரியே ஒரு சூரியனுடைய ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதாவது தரையிலிருந்து அது என்ன ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் சூரியன் இருக்குன்றதையும் ட்ரிகனோமெட்ரி வச்சு நம்ம மெஷர் பண்ண முடியும். நான் இப்போ என்ன செய்ய, நம்ம ஒரு பொருளை வந்து இப்படி பார்க்குறோம், அந்த பொருளை வந்து இப்படி நேராக பார்ப்போம், நேராக பார்க்குறோம். இப்போ நான் எதுக்காகவும் மேலே இருக்கிற ஒரு பொருளை பார்க்கணும், மேலே இருக்கிற ஏதோ ஒரு ஆப்ஜெக்டை பார்க்கணும். அதுக்காக நான் என்ன செய்வேன்னா, என்னுடைய கண்ணை வந்து கொஞ்சம் தூரம் ரொட்டேட் பண்ணி அந்த மேலே இருக்கிற அந்த பாயிண்ட்டை நான் பார்ப்பேன். மேலே இருக்க அந்த பாயிண்ட்டை நான் பார்ப்பேன். ஏதோ ஒரு சர்டன் ஆங்கிளுக்கு என்னுடைய கண்ணை நான் சுவைட்டுவேன், மேலே சுவைட்டுவேன். அதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன், அதுக்கு பேர் ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன். அந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் ஒரு சில சமயத்தில் 30 degrees இருக்கலாம், 35 degrees இருக்கலாம், 40 degrees இருக்கலாம், 60 degrees இருக்கலாம். அந்த ஆங்கிளை நம்ம எப்படி மெஷர் பண்ணுறது, அதை மெஷர் பண்ணுறதுக்கு அப்படின்னு ஒரு மாடல் ஒன்று ரெடி பண்ணிடுவோம். இது நம்மக்கிட்ட ஈஸியாக கிடைக்கிற அந்த ஃபைலுடைய ஸ்ட்ரிப்பு தான் அது. அதுக்கப்புறம் இது நம்ம ஜாமெட்ரி பாக்ஸில் இருக்கிற ஒரு ப்ரொடெக்டர், அதில் ஒரு ஹோல் போட்டு ஒரு த்ரெட்டை போட்டாச்சு, அதில் ஒரு பேனாவை கட்டி விட்டாச்சு, அது வந்து ஸ்ட்ரைட்டாக அந்த த்ரெட்டு வந்து தொங்கணுன்றதுக்காக. ஒருவேளை இப்போ இந்த ஹோல் வழியாக, இந்த ஹோல் வழியாக நம்ம ஒரு பொருளை பார்க்குறோம், இந்த ஹோல் வழியாக ஒரு பொருளை பார்க்குறோன்னா இது வந்து நேராக இருக்குது, நேராக இருக்குது. இந்த 90 degrees இருக்கிறது 0 degreesன்னு வச்சுங்க, இப்போ 0 degreesல இருக்குது. இதே ஒரு பொருளை வந்து இப்படி இப்படி ஒரு ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இந்த பொருளை இப்படி பார்க்குறீங்க, ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் ஒரு பொருள் பார்க்குறீங்கன்னா, இப்போ என்ன ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன்னா
10 degree, 20 degree, 30 degree angle of elevation அந்த பொருள் வந்து தெரியும். ஸோ இந்த மாதிரி இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ருமெண்ட் வச்சு கண்டுபிடிக்கலாம். இப்போ இதில் வந்து நான் இன்னொரு மாடல் ரெடி பண்ணியிருக்கோம், இது என்னுடைய ஸ்டூடெண்ட் ரெடி பண்ணது. இந்த மாடலில் வந்து இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல 10 degree, 20 degree, 30 degree, 40 degree, 45 degree, இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் வந்து 45 degree இது இருக்குது. இது ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இந்த இந்த ட்ரையாங்கிளில் இந்த இடத்துல 45 degree ஆங்கிள் இருக்கும். ஸோ இதை வந்து தரையில் நல்லா இப்படி பேஸில் ஃபிட் பண்ணிக்க முடியும். இங்கே வந்து ஒரு நம்ம சின்ன பசங்கள்லாம் வீட்டில் விளாட்ற அந்த லேசர் லைட்டை எடுத்து ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, இந்த இடத்துல லைட்டை ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டை அந்த இடத்துல ஆன் பண்ணும்போது கரெக்டாக 45 degree அந்த லைட் போய் அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணும். ஸோ எதனுடைய உயரத்தை நீங்கள் கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த உயரத்தினுடைய உச்சியில் அந்த லைட் தெரிகிற மாதிரி இதை முன்னுக்கும் பின்னுக்கும் அசைச்சு அந்த லைட்டை கரெக்டாக அதில் பாயிண்ட் செட் பண்ணுற மாதிரி ஆக்கிட்டிங்கன்னா அது 45 degree ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்குன்றத நம்ம தெரிஞ்சிக்கலாம். ஸோ 45 degree, 30 degree, 60 degree இதெல்லாம் நம்மளுடைய டேப்லெட் காலம் இருக்கிறதால நான் இந்த ஆங்கிளை நான் சூஸ் பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து இந்த லைட்டை ஆன் பண்ணி அதோட ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனை நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம். அந்த மாடல் ரெடி பண்ணது இவர் தான். இவர் பேர் வந்து ஜெயராஜ், 10th standard ஸ்டூடெண்ட். இந்த மாடலை ரெடி பண்ணது அவர் தான். ஓகே, இப்போ இந்த மாடலை யூஸ் பண்ணி அங்கே எதிர்க்க இருக்க அந்த எல்லோ கலர் செவரை வந்து எவ்வளோ உயரம் இருக்குதுன்னு நம்ம அளக்க போகிறோம். அதுக்காக என் ஸ்டூடெண்ட் வந்து அந்த மாடலை முன்னுக்கும் பின்னுக்கும் நவுத்தி அந்த ரெட் கலர் லைட்டை வந்து அந்த வாலுடைய டாப்பு கூட கோயின்சைட் பண்ண வைக்கிறாரு. அந்த ரெட் கலர் லைட்டை நல்லா பாருங்கள். அந்த ரெட் கலர் லைட் வந்து கரெக்டாக நம்ம எதனுடைய உயரத்தை கண்டுபிடிக்கணுமோ அந்த இடத்து வரலையும் போய் கரெக்டாக அந்த டார்கெட்டை ரீச் பண்ணிடுச்சு அந்த ரெட் கலர் லைட்டு. ஸோ அந்த சவருடைய உயரத்தை தான் நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். கரெக்டாக இப்போ அந்த மாடல் இருக்கிற இடத்துலேருந்து அந்த இடம் வந்து 45 degree ஆங்கிள் ஆஃப் எலிவேஷனில் இருக்குது. இப்போ வந்து அந்த மாடல் எவ்வளோ எந்த இடத்துல இருக்குன்றத நம்ம ஒரு சாக் பீஸால் மார்க் பண்ணிடலாம். மார்க் பண்ணிவிட்டு அந்த மார்க் பண்ண இடத்துலேருந்து அந்த சுவர் வந்து எவ்வளோ தூரத்தில் இருக்குது, அந்த வால் எவ்வளோ டிஸ்டன்ஸில் இருக்குது அப்படிங்கிறத மெஷர் பண்ணிக்குவோம். இப்போ எங்கள் ஸ்டூடெண்ட் மெஷர் பண்ணுறாங்க, அது வந்து 3 meters இருக்குது. நீங்கள் பாருங்கள், அது 3 meters இருக்குது. ஸோ அந்த சுவர்லேருந்து அந்த மாடல் இருக்கிற அந்த 45 degree ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் இருக்கிற இடம் வந்து 3 meters ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டிசைட் பண்ணியிருக்காங்க. இப்போது நம்ம ஸ்டூடெண்ட் வந்து அதை மெஷர் பண்ண அந்த எக்ஸ்பிரிமெண்ட் பண்ணதை ஒரு டயக்ராமாக நான் ரெப்ரசன்ட் பண்ணியிருக்கேன். அந்த டயக்ராமில் இந்த ஏபின்றது தான் நம்மளுடைய வால், நம்ம சுவர், நம்ம அளக்க வேண்டிய அந்த வால் அப்படின்னு வச்சுக்கலாம். ஸோ இந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு, அந்த ட்ரையாங்கிள் வந்து இந்த இடத்துல தான் இருந்துச்சு. ஸோ இந்த இடத்துல 45 degree ஆங்கிள், இங்கே இருக்கிற 45 degree ஆங்கிள் நான் போட்டுக்கிட்டேன். அதுக்கப்புறமா ஸ்டூடெண்ட் வந்து இந்த பின்ற இடத்துல, அதாவது அந்த சுவருடைய அடிக்கும் அந்த ட்ரையாங்கிள் இருந்ததுக்கும் எவ்வளோ தூரம் இருந்ததுன்றத மெஷர் பண்ணாங்க. ஸோ நாங்கள் அதை போயிட்டு மெஷர் பண்ணவே இல்லை, அந்த வால் எவ்வளோ ஹைட்டாக இருக்குதுன்னு மெஷர் பண்ணவே இல்லை. ஸோ இந்த வாலுடைய ஹைட்டை கண்டுபிடிக்கணும். இந்த ஆங்கிள் ஆஃப் எலிவேஷன் 45 degreன்றத தான் நம்ம மாடலை யூஸ் பண்ணி கண்டுபிடிச்சிருக்கோம். இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள், இது வந்து ஒரு ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள். இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிளில் இந்த ரைட் ஆங்கிள் ட்ரையாங்கிள் ஏபிசி டேன் 45 degreன்ற ட்ரிகனோமெட்ரிக் ரேஷியோஸ் யூஸ் பண்ணிக்கலாம். டேன் 45 degree ஈக்குவல் டு ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட், ஆப்போசிட் சைடு பை அட்ஜசன்ட் சைட், எதிருள்ள பக்கம் பை அடுத்துள்ள பக்கம். இந்த டீட்டா வந்து எதிருள்ள பக்கம் டிவைடட் பை அடுத்துள்ள பக்கம். இந்த எதிருள்ள பக்கம் இந்த ஆப்போசிட் சைடை வந்து நீங்கள் ஏபின்னு எழுதிக்கிறீங்க, அட்ஜசன்ட் சைடை பிசி அப்படின்னு எழுதிக்கிறீங்க. அந்த பிசியை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம், பிக்கும் சிக்கும் இடையில இருக்கிற தூரத்தை தான் நம்ம மெஷர் பண்ணுவோம். அந்த 3 meters எடுத்துகிட்டு வந்து அந்த இடத்துல எழுதிடுறோம். அந்த 3 எடுத்து வந்து டேன் 45 degreeயோடைய வேல்யூ வந்து 1, அப்படி இந்த 3 கிராஸ் மல்டிப்ளிகேஷன் பண்ணிங்கனாக்கா ஏபி ஈக்குவல் டு 3. அப்போ ஏபியோடைய வேல்யூ வந்து 3 வருது. ஏபின்றது தான் நம்ம அளக்கிற செவருடைய ஹைட்டு. இதுக்கப்புறம் நம்ம வந்து உண்மையாகவே அந்த செவரை போயிட்டு உண்மையாக மெஷர் பண்ணி பார்ப்போம், அதே 3 meters தான் வருதா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்ப்போம். கண்டிப்பாக 3 meters அந்த செவருடைய ஹைட் வந்து வரும். இதே மாதிரியே வந்த ஆன்சர் வந்து நம்மளுக்கு 3 meters அந்த செவருடைய உயரம்னு நம்மளுக்கு ஆன்சர் வந்திருக்கு. அதை கரெக்டான நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் செக் பண்ணிகிட்டு இருக்காங்க. அந்த செவருடைய ஹைட் வந்து அதே மாதிரியே
மூணு மீட்டர்னு கரெக்டாக ஆன்சர் வந்திருக்கு. இதே மாதிரி எதனுடைய ஹைட்டையும் ஒரு நாளும் நம்மளால் எட்டக்க இருந்துக்கிட்டே கண்டுபிடிக்க முடியும். இதை மாதிரி கிளாஸ் நடத்தினாக்கா ட்ரிக்னோமெட்ரி ரொம்ப ஈஸி.